ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட நட்சத்திர வீரரான ராபின் உத்தப்பா சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டான சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தோட மைதானம் வந்து T20 போட்டிகளுக்கு சுத்தமா செட் ஆகாது அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அது பத்தின விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான IPL தொடர் ரொம்பவே எதிர்பார்ப்போட தொடங்கிச்சு. அதே போல முதல் ஆட்டம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி, இந்த இரண்டு அணிகளும் மோதிர முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல வந்து நடந்துச்சு. கோலியா தோனியா அப்படிங்கிற ஒரு பெரிய அளவு எதிர்பார்ப்பு வந்து நாடு முழுவதுமே நிலவுச்சு. ஆனா முதல் ஆட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா RCB அணி அந்த பிச்சில் 70 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணியும் அந்த 70 ரன்களை விரட்டி பிடிக்கிறதுக்கு 18 ஓவர்கள் வரை எடுத்துக்கொண்டாங்க. இதனால முதல் ஆட்டம் வந்து ரொம்பவே மந்தமான நிலையை வந்து எட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமா IPL ரசிகர்கள் ரொம்பவே ஏமாற்றமும் அடைஞ்சிட்டாங்க. இது பத்தி பேசிட்டு இருக்கிற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட நட்சத்திர பேட்ஸ்மேன் ராபின் உத்தப்பா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, IPL அப்படின்னால விறுவிறுப்பு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பேட்ஸ்மேன்கள் சிக்ஸ் அடிக்க முயற்சி செய்யறதையும் அதை தடுக்க பவுலர்கள் முயற்சி செய்யறதையும் தான் பார்க்கதான் ரசிகர்கள் அதிகமா ஆசைப்படுவாங்க. மந்தமான பிச்சில் கூட பேட்டிங் செஞ்சிடலாம், ஆனா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் போன்ற குழி பிச்சில் வந்து பேட்டிங் செய்யறது ரொம்பவே கஷ்டம். அதே போல பவுலிங் செய்யறதும் அந்த பிச்சில் ரொம்ப கஷ்டம். இது மாதிரியான ஆட்டத்தை வந்து T20 ரசி விரும்ப மாட்டாங்க. அந்த பிச்சு வந்து எதிரணிகளுக்கு மட்டும் இல்லாம சொந்த அணியான சிஎஸ்கேக்கு சில நேரத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். T20 போட்டி அப்படின்னா பவுலர்கள் மற்றும் பேட்ஸ்மேன்கள் இவங்க இரண்டு பேத்துக்குமே சமமான போட்டி வந்து இருக்கணும். அது வந்து ஒருதலை போட்டியா மாறிட்டா ரசிகர்கள் அந்த போட்டியை பார்க்கவே விரும்ப மாட்டாங்க. அது வந்து T20க்கான மதிப்பையே வந்து குறைச்சிரும் அப்படின்னு KKR நட்சத்திர பேட்ஸ்மேன் ராபின் உத்தப்பா வந்து சொல்லியிருக்காரு. அதனால சேப்பாக்கம் ஸ்டேடியத்தோட மைதானத்துல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அந்த ஆடுகளத்தை T20 போட்டிகளுக்கு உகந்தார் போல மாற்ற வேண்டும். அதுதான் வந்து IPL போட்டியை பார்க்கிற ரசிகர்களுக்கு வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்றது கேட்டதை போலதான் முதல் போட்டி வந்து ரொம்பவே மந்தமா அமைஞ்சது. அதனால ரசிகர்கள் அனைவருமே வந்து ரொம்ப ஏமாற்றத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த நிலையை மாற்றத்திற்காக சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் உள்ள மைதானத்தில் எது மாற்றங்களை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.